ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாவின்வீடு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கடுகு, அடுத்து கொஞ்சம் தாளிப்புக்காக கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அடுத்து மூணு தக்காளியை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், மிளகு, சோம்பு, இதெல்லாம் அதுக்கு தேவை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வாங்க, ஒரு தாச்சியில் நம்ம வச்சுருக்க உளுந்தை சேர்த்து ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். அதாவது கோல்டன் கலருக்கு வந்து நமக்கு அந்த உளுந்து மாறணும். ரொம்ப உளுந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டு கிடைக்காது குழம்பு. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ உளுந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எப்போவுமே தேங்காவை இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி குழம்புல சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக அதே தாச்சிலேயே நம்ம வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன வெங்காயம் ஒரு கப், அதை சேர்த்து அதுக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த சீரகம், மிளகு, சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இட்லிக்கு இந்த குழம்பு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு இட்லியாவது சேர்த்து சாப்பிடுவாங்கங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நான்வெஜ் குழம்பு சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும். இப்போ இதையும் ஆற வச்சுட்டு என்ன பண்ணுன்னா, தேங்காய் வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக குறை குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சா தான் இந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு தாச்சியில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த கடுகு, பட்டை, கிராம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த பச்சை மிளகாய், அடுத்ததாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கும் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஒரு வாசத்துக்காக ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா பின்னாடி வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துப்போம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதங்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து மூணு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கோம். தக்காளி அதே மாதிரி நல்லா வெந்து வரணும், அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். இந்த தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் எப்போவுமே எந்த குழம்புக்குமே. இப்போ நம்ம சேர்த்த கல்லுப்பு வந்து சீக்கிரமாக நமக்கு தக்காளி வேகிறதுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், இப்போ நல்லா தக்காளி வெந்து அந்த எண்ணெயே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துருங்க அந்த தக்காளி கூட. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் தான் நாங்கள் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுன்னா நீங்கள் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளை. அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சமாக மட்டும் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதாவது உளுந்து, தேங்காய், வெங்காயம், இந்த மூணையும் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இடையில இடையில தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம கொதிச்சிச்சு அப்படின்னா
நம்மளோட இந்த தக்காளி கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கொதிக்கட்டும் பாருங்க. இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு நான்வெஜ் கறி சாப்பிட்டா அதே ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. கரெக்டாக நீங்கள் தண்ணி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கொதிச்சிரும். பாருங்க பார்க்கவே குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லியும் இந்த குழம்பு இருந்துச்சுன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அப்படியே இட்லி வந்து இந்த குழம்பு ஃபுல்லாக இழுத்துரும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.